வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலையிறந்து செய்திகளுக்காக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜெயலலிதா பேச்சு. மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது தமாக. 26 தொகுதிகள் ஒதுக்கீடு. மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு, தொகுதிகளின் விவரம் அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சியின் இரண்டாவது வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகும் என பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் 227 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை கடந்த 4ஆம் தேதி அதிமுக பொதுச்செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா வெளியிட்டார். கூட்டணி கட்சிகளுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார அலுவலகம் திறக்கப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ஜெயலலிதா, பெரம்பூர், கொளத்தூர், எழும்பூர் உள்ளிட்ட 20 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய ஜெயலலிதா, தமிழகம் மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டதாகவும், சென்னையின் குடிநீர் தேவையை நிறைவேற்ற அதிமுக ஆட்சியில் புதிய வீராணம் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் ஜெயலலிதா தெரிவித்தார். அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை பற்றி பலரும் பலவிதமாக கூறுகிறார்கள். சிலர் ஒரே வரியில் மிகவும் சுலபமாக அரசு எதுவுமே செய்யவில்லை என்று கூறிவிட்டு போய்விடுகிறார்கள். சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்குகளில் 658.42 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. தொற்று நோய் எதுவும் ஏற்படவில்லை. அதுவே மிகப்பெரிய சாதனை. இதை நான் மட்டும் சொல்லவில்லை. இந்த வெள்ள பாதிப்புகளை ஆராய வந்த மத்திய குழுவினர் மத்திய அரசுக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு பற்றி திமுகவினர் பேசக்கூடாது என்றும், முழு மதுவிலக்கு கொண்டு வருவதுதான் தமது நோக்கம் என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். மதுவிலக்கை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் திரு கருணாநிதி பேசக்கூடாது, திமுகவினர் பேசக்கூடாது. மதுவிலக்கை பொறுத்தவரை எனது நெஞ்சார்ந்த குறிக்கோள் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஆனால் பூரண மதுவிலக்கை ஒரே கையெழுத்தில் கொண்டு வருவது என்பது இயலாது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பேசியதை அப்படியே நேரலையில் ஒளிபரப்பும் வகையில் செயற்கைக்கோள் வசதியுடன் டிஜிட்டல் திரை பொருத்தப்பட்ட 75 பிரச்சார வேன்கள் சென்னையில் உள்ள தொகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்தன. சென்னையில் உள்ள 21 தொகுதிகளிலும் பிரச்சார வாகனங்களில் உள்ள பிரம்மாண்ட திரை வாயிலாக மக்கள் மத்தியில் ஜெயலலிதா உரை நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. மக்கள் நல கூட்டணியின் ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இணைந்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரசுக்கு 26 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவதில் சின்னம் காரணமாக சிக்கல் ஏற்பட்டது. இதனையடுத்து மக்கள் நல கூட்டணி அல்லது பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜி கே வாசன் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் மக்கள் நல கூட்டணியில்தான் வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இணையும் என்ற தகவல் இன்று காலை உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களான வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், ராமுத்தரசன், தொல் திருமாவளவன் ஆகியோர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு சென்று மக்கள் நல கூட்டணியில் ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெற அழைப்பு விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் ஜி கே வாசனும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தேமுதிக அலுவலகத்தில் சந்தித்தனர். தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி தலைவர்கள் இடையே பேச்சு நடைபெற்றது. இதில் விஜயகாந்த், வைகோ, ஜி கே வாசன், ஜி ராமகிருஷ்ணன், ராமுத்தரசன், தொல் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்றனர். இதனையடுத்து
தேமுதிக மக்கள் நல கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு விவரங்கள் வெளியிடப்பட்டன. தேமுதிக 104 இடங்களிலும், மதிமுக 29 தொகுதிகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 26 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலா 25 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பிரதாபரிக்கு அண்ணன் வைகோ அவர்கள் அவ்வளவு பேசிட்டாரு, இதுக்கு மேல என்ன பேச, உணர்ச்சி பூர்வமா அதுக்கு போக அண்ணன் ஐயா சின்னையா ஜி கே வாசன் அவர்கள் ஐயாவும் என்ன பேச. ஆக ஒரு சில வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லணும், நல்லவர் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், நாங்களாம் நல்லவர்களாக வச்சிருக்கோம், அவர்கள் வெல்வது நிச்சயம். இங்க இருக்கணும் நல்லவர்கள்னா அங்க இருக்கிறவங்க எப்படி நீங்களே பாத்துங்க. இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, மாமண்டூரில் நாளை நடைபெறும் மாநாடு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சிலருக்கு பணத்தை கொடுத்து கோடிகளை கொடுத்து அவர்களை பணவலையால் கவர்ந்து விடுகிற முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஈடுபட்டது. அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொள்கிறேன், நெருப்புடன் விளையாடுகிற இந்த வேலையிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம். இதனையடுத்து பேசிய ஜி கே வாசன், மாற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றி கூட்டணி அமைந்துள்ளதாகவும், தேர்தலை நம்பிக்கையுடன் கூட்டணி எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். எது போன்ற மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள்? ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறார்கள், மதுவில்லா தமிழகம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள், வெளிப்படையான நிர்வாகம் தேவை என்று நினைக்கின்றார்கள். இதனை பூர்த்தி செய்யக்கூடிய கூட்டணி தலைவர் மதிப்பிற்குரிய நம்முடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள். தமிழக பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் 2வது வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம், இந்திய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 13ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பிரதமர் மோடி, கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் நாளைய தினம் எங்களுடைய கூட்டணிகள் குறித்து முழு விவரங்களையும் வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முழு பட்டியலும் கூட பெரும்பாலும் நாளை வெளியிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது காலணி வீச முயன்றவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பதிவெண்கள் அடிப்படையில் வாகனங்கள் இயக்கம் தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் தனது காலணியை சுழற்றி கெஜ்ரிவால் மீது வீசினார். கையில் வைத்திருந்த பேப்பரால் அதனை கெஜ்ரிவால் தடுத்தார். அதனையடுத்து காலணி வீசியவரை செய்தியாளர்களும் காவல்துறையினரும் பிடித்து வெளியேற்றினர். பின்னர் தில்லி காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவருடைய பெயர் வேத் பிரகாஷ் என்றும், ஆத்மி சேனை அமைப்பைச் சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது. நாளை மறுநாள் முதல் விஜயகாந்த் பிரச்சாரம், தேமுதிக அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. திமுக கூட்டணியில் இணைந்துள்ள பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் சமூக சமத்துவ படை அமைப்புகள் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணியில் இணைந்துள்ள காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் பற்றிய விவரங்கள் நேற்று வெளியிடப்பட்டன. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமூக சமத்துவ படை அமைப்புக்கு பெரம்பலூர் தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் சிவகாமி பெரம்பலூர் தனித்தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். இதேபோல் என்ஆர் தனபாலின் பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு பெரம்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் மீண்டும் தாய் கட்சியில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்னும் 5 நாட்களில் வெளியிடப்படும் என்றும், வரும் 15 அல்லது 16 தேதியில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சோனியா காந்தி, ராகுல்காந்தி ஆகியோர் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். வரும்போது கண்டிப்பாக வருவார். எந்த தேதி என்பதை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இரண்டு பேரும் வர இருக்கின்றனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நாளை மறுநாள் முதல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதற்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி தேமுதிக சார்பில் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர், கிழக்கு மற்றும் வடசென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 11 தேதியும், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து 12 தேதியும் விஜயகாந்த் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சென்னை மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து 13 தேதியும், காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மற்றும் தென்சென்னை மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து 14 தேதியும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், மேற்கு மற்றும் மத்திய சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து 15 தேதியும், வேலூர் மேற்கு மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து 16 தேதியும் விஜயகாந்த் பிரச்சாரத்தில் ஈடுபடவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் கிழக்கு மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து 16 தேதியும், திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 17 தேதியும் விஜயகாந்த் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் 2வது தேர்தல் பிரச்சார இசைத்தட்டு வெளியிடப்பட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இதற்கான விழா நடைபெற்றது. பிரச்சார இசைத்தட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் வெளியிட பீம்ராவ் MLA பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மாமண்டூரில் நாளை நடைபெறவுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என தெரிவித்தார். நாளை மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் மாலை 4 மணி அளவில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மகத்தான திருப்பத்தை உருவாக்கும் மாநாடாக அமையும். தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற திமுக மாநில மகளிரணி ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மகளிரணி செயலர் கனிமொழி கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் விவசாயம் மற்றும் தொழில்துறை நலிவடைந்து விட்டதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஏராளமானோர் நாளுக்கு நாள் மதுவுக்கு அடிமையாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கனிமொழி கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் தமிழ்நாடே வேண்டாம், வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா தொழிற்சாலையும் கதவுகளை மூடிக்கொண்டு மூட்டையை கட்டிட்டு வெளியூருக்கு போறாங்க. அதுதான் உண்மை. இருக்கக்கூடிய தலைவர் கொண்டு வந்த வேலையும் இன்னைக்கு இல்லாம ஆக்கக்கூடியதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் நசிந்து போகிறது இந்த ஆட்சியில. கிருஷ்ணகிரி அருகே உள்ள கே பூசாரிப்பட்டியில் இருக்கும் மாவட்டத்தின் 2வது பெரிய ஏரியான படைதலால் பெரிய ஏரிக்கான கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி 32 கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தினர். பெரிய ஏரி மூலம் பூசாரிப்பட்டி, கம்பம்பள்ளி, ஒரப்பம், பர்கூர், போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை ஆகிய 32 கிராம ஊராட்சிகளில் உள்ள சுமார் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து பெரிய ஏரிக்கான கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற கோரி 32 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஏரிக்கு தண்ணி வரக்கூடிய காலம் வந்து இது வரைக்கும் வெட்டுறதுக்கு அவங்க நிதியும் ஒதுக்கல. நாங்கள் எத்தனோ முறை எத்தனோ போராட்டங்களை பண்ணி செஞ்சோம், ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து செய்தி கொடுத்து காது செய்தி கொடுக்கிறதா இது வரைக்கும் இல்லை. 32 பஞ்சாயத்து குக்கிராமெலாம் ஒரு 250 குக்கிராமங்கள் அத்தனை கிராமங்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவு எடுத்து எலெக்ஷனை புறக்கணிக்க தான் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், தீர்மானமும் போட்டுட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே மற்ற மாவட்டங்களைப் போலவே கன்னியாகுமரியிலும் கடும் வெயில் வாட்டியது. இதனிடையே இரண்டாவது நாளாக இன்றும் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கோடையில் ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாட்டை தற்பொழுதைய மழை போக்கும் என்றும் விவசாயத்திற்கு பயன் தருவதாக அமையும் என்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த கொஞ்ச நாளாகவே நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலேருந்து நல்ல இடைமுழக்கத்தோடு நல்ல மழை பெய்யுது. இப்படி தொடர்ந்து 2-3 நாள் மழை பெய்தால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அப்புறம் அது விவசாயிகளுக்கு தேவையான பாசனத்துக்கு தேவையான நீரும் கிடைக்கும். இதேபோல் நீலகிரி மாவட்ட தலைநகரான உதகை மற்றும் கேத்தி, வேலி, லவுடேல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் குறையும் வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர பகுதிகளிலும் சுற்றுலா தலங்களிலும் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனிடையே நண்பகலில் திடீரென சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. இதேபோல் திண்டுக்கல், பழனி, நத்தம், கொரை ரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தூக்க நேர்ச்சி திருவிழாவில் 1500 அதிகமான குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சி செலுத்தப்பட்டது. கொல்லங்கோடு பகுதியில் உள்ள புகழ்மிக்க பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வாண்டில் திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றன. விழாவின் நிறைவு நாளான இன்று குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சி நடைபெற்றது. குழந்தை இல்லாதோர் குழந்தை வரம் பெறவும் குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழவும் தூக்க நேர்ச்சி நிறைவேற்றப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க இத்திருவிழாவில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக வருந்து கட்டிக் கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளில் காட்சிகள் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் சட்டப்பேரவை தொகுதி. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேல் என நெல் வாழை பயிர்கள், சைவ மற்றும் பைணவ திருக்கோவில்கள், தாமிரவருணி நதியின் கடைசி அணைக்கட்டு அமைந்த இடம் ஸ்ரீவைகுண்டம் சட்டப்பேரவை தொகுதியின் சிறப்புகளை இவ்வாறு அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, சாத்தான்குளம், ஏரல் ஆகிய பேரூராட்சிகள் இந்த தொகுதியில் உள்ளன. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் மொத்தம் 2,04,824 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் 1,01,823 ஆண் வாக்காளர்களும் 1,02,997 பெண் வாக்காளர்களும் 3 பாலினத்தவர் 4 இடம்பெற்றுள்ளனர். 1952 முதல் 2011 வரை நடைபெற்ற பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் 7 அதிமுக 4 திமுக 3 வெற்றி பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 பேரவைத் தொகுதிகளில் ஸ்ரீவைகுண்டம் தொடர்ந்து காங்கிரஸ் போட்டியாகவே இருந்து வருகிறது. 2011 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய சண்முகநாதன் 69,708 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தற்போது இவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தாலும் அதிமுகவில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட எம்பி சுடலையாண்டி 48,568 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார்.
வாக்கு வித்தியாசம் 21,140. தாமிரபரணி நதியின் கடைசி அணைக்கட்டான ஸ்ரீவைகுண்டம் அணையை நம்பி 46,000 ஏக்கர் பாசன பரப்பு இருக்கிறது. இருபோகம் நெல் விளைந்த இந்த பகுதியில் இப்போது ஒரு போகத்துக்கு கூட தண்ணீர் போதுமானதாக இல்லை என்று கூறும் தொகுதி விவசாயிகள் அணையை ஆழப்படுத்த வேண்டும் என்கின்றனர். இந்த தாமிரபரணி பாசன வரக்கூடிய பாபநாசம் மணிமுத்தாறு தண்ணீருடைய அளவு இப்போ வர வர என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸ்ரீகுண்ட அணையை ஆழப்படுத்தணும். தாமிரபரணி ஆற்றில் நடக்கும் தூர்வாரும் பணியை பாராட்டும் அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் இருக்கும் குளங்களையும் தூர்வார வேண்டும் என்கிறார்கள் வாக்காளர்கள். ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றுல இப்போ தூர்வாரும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி குளத்திலையும் தூர்வாரும் பணி செய்யாமல் குளங்கள் பூரா மேடாகி கிடக்கு. அது ஒன்றுமே செய்யலை. கரைகள் வந்து தண்ணி தேய்க்கும் ரொம்ப ஓவராக தண்ணி தேய்க்கிறது. கரைகள் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. எப்போ உடைக்கும்னு சொல்ல முடியாது. மழை நேரத்தில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியின் உயிர் நாடியே வாழை, நெல், வெற்றிலை குடிக்கால்கள் தான். கதலிரக வாழைக்கு பெயர் பெற்ற ஸ்ரீவைகுண்டத்தில் வாழைக்கு நல்ல விலை கிடைக்க சேமிப்பு கிடங்குகள் வேண்டும், சத்துணவில் முட்டை தருவதை போல வாழைப்பழத்தையும் வழங்க வேண்டும் என்கிறார்கள் இவர்கள். சரியான நேரத்தில் தண்ணி பொறுப்பு சரியா தர்றதில்லை. தந்தாலும் விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் விலை இல்லை. காரணம் என்னன்னா அந்த வாழைப்பழத்தை வச்சு எங்க ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு மாதிரி 15 அந்த மாதிரி கிடங்கு வச்சு அதை விலை ஏறும்போது கொடுக்குற மாதிரி அமைப்பு எங்கள்கிட்ட இல்லை. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீவைகுண்டத்தில் சாலை, குடிநீர் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தி சிறந்த சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்கிறார் சமூக ஆர்வலரான சேஷாத்ரி. நவ திருப்பதிகளையும் இணைத்து ஒரு போக்குவரத்து இல்லை. இந்த நவ திருப்பதிக்கு வரக்கூடிய ஏழைகள், நடுத்தர மக்கள் தங்குவதற்கு போதுமான இட வசதிகள் இல்லை. அது மாதிரியான அடிப்படை வசதிகளை உருவாக்கி தரணும். தொகுதியில் தொழிற்சாலைகள் என்று எதுவுமே இல்லாத நிலையில் மக்களின் இடப்பெயர்ச்சியை தடுக்க வேலைவாய்ப்பை பெருக்கக்கூடிய தொழில்களை தொடங்கினால் நல்லது என்பதும் மற்றொரு கோரிக்கை. வேலை இல்லாத வாலிபர்களுக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் தொகுதியில் ஒரு புதிய தொழிற்சாலையை உருவாக்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். ஸ்ரீவைகுண்டத்தில் 100 காலம் பழமையான மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 500 மேற்பட்ட வழக்குகள் இருக்கும் நிலையில் இங்கே சார்பு நீதிமன்றம் அமைய வேண்டியது அவசியமும் அவசரமும் கூட என்கிறார்கள் வாக்காளர்கள். 400 மேற்பட்ட வழக்குகள் இருந்தால் அந்த பகுதிக்கு வந்து சார்பு நீதிமன்றம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் சார்பு நீதிமன்றம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் 500 மேற்பட்ட வழக்குகள், அப்பீல் வழக்குகள் தூத்துக்குடி சார்பு நீதிமன்ற நிலுவையில் இருந்தும் ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கான அந்த சார்பு நீதிமன்றம் இன்னும் அமைக்கப்படலை. இதுபோல இன்னும் எத்தனையோ பல இயக்கங்கள் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இலையோடி கொண்டிருக்கின்றன. அடுத்து வரப்போகும் ஆட்சியிலாவது வரப்போகும் சட்டமன்ற உறுப்பினரால் இந்த அங்கலாய்ப்புகள் தீருமா என்பது தொகுதி வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு. வருகின்ற ஆட்சி காலத்திலாவது தங்களது பிரச்சனைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கையில் இத்தொகுதி மக்கள் உள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் சட்டசபை தொகுதியிலிருந்து வே. சரவணன். சீனாவின் நாகரிகம் தொடங்கியதை சிறப்பிக்கும் விழா கொண்டாட்டங்களில் ஏராளமானோர் பங்கேற்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. செய்திகள் சீனாவின் தாய்வான் மற்றும் ஹீனான் பிரதேசங்களில் மஞ்சள் பேரரசரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கப்படும் கொண்டாட்டங்களில் திரளானோர் பங்கேற்றனர். சீன நாகரிகத்தின் அடிப்படையை கட்டமைத்தவர்களில் முன்னோடி என்று கருதப்படும் மஞ்சள் பேரரசரை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் பல்வேறு சடங்குகளுடன் கூடிய கொண்டாட்டங்கள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டும் சீனாவின் தாய்வான் உள்ளிட்ட பிரதேசங்களில் நடைபெற்ற உற்சாக கொண்டாட்டங்களில் 10,000 அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர்.
ஒலிம்பிக் போட்டிகளுக்கான நீச்சல் உள்ளிட்ட நீர் விளையாட்டுகளுக்கான மையத்தை பிரேசில் அதிபர் திறந்து வைத்தார். பிரேசிலில் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான நீர் விளையாட்டு மையம் ரியோ டி ஜெனிரோவில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மையத்தை பிரேசில் அதிபர் தில்மா ரசல் திறந்து வைத்தார். இம்மாத இறுதியில் கிரீஸில் நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள முடியாது என்பதால் நீர் விளையாட்டு மையத்தை அவர் திறந்து வைத்ததாக அதிபர் மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது. இம்மாத இறுதியில் அவர் வேறு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் மாளிகை மேலும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும், தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜெயலலிதா பேச்சு. மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது தமாகா, 26 தொகுதிகள் ஒதுக்கீடு. மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு, தொகுதிகளின் விவரம் அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சியின் 2வது வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.